ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்கில் எப்படி பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எவால்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் பேஸ்டில் இருக்கிற எல்லா க்வெஸ்சனுமே இம்பார்ட்டண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ட்ரெண்ட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதோட ஸ்கோப் அண்ட் நேச்சர் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே சார், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த க்வெஸ்சன் தான் வந்து 12 மார்க்ஸில் மோஸ்ட்லி கேட்கலாம், 12 இல்லை 10 அந்த மாதிரி கேட்கலாம். அந்த க்வெஸ்சன் இப்போ நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 4 மார்க்கு இல்லை 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ அதனால் வந்து அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், ஸோ இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் கூட சொல்லலாம் இந்த க்வெஸ்சன். ஹென்ரி ஃபாயில் பிரின்சிபிள்ஸ் இல்லைனா வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹென்ரி ஃபாயில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் இந்த க்வெஸ்சன் தான். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற எல்லா க்வெஸ்சனுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 க்வெஸ்சன் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 2. ஸோ யூனிட் 2 வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் அப்படின்னா பிளானிங்கோட ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் உள்ள ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது 8 மார்க்ஸில் கேட்பாங்க. அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ இதுவும் வந்து 8 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 8 இல்லை 7 அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிளான்ஸ். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் பார்த்து இயர் க்வெஸ்சனில் ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஒன்றும் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளானிங். ஸோ ரெண்டு, அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பிளானிங்கில் வந்துட்டு டைப்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி பிளானிங்கில் எந்த டாபிக் இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் எந்தெந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுமாதிரி செகண்ட் யூனிட்டில் பிளானிங் பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா யூனிட் நேமே அதான் இல்லையா? ஸோ அதனால் பிளானிங் பேஸ்டில் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க் வந்து ஈஸியாக அந்த யூனிட்டில் வந்து அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற க்வெஸ்சன், 13 மார்க்கில் மோரோவர் 13 இல்லை 10 வந்து கேட்குற க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அண்ட் செகண்ட் வந்து செலக்டிங் அண்ட் ரெக்ரூட்டிங் அ பர்சன் ஆர் கிராஜுவேட்டட் எம்ப்ளாயி, எது வந்தாலும் இந்த க்வெஸ்சன் தான். ஸோ நெக்ஸ்ட் 3rd க்வெஸ்சன் என்ன அப்படின்னா லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸாக இருக்கட்டும் இல்லை இதோட டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த க்வெஸ்சன், இந்த மேஜராக இந்த 3 க்வெஸ்சன்ஸ் வந்து 13 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து என்ன அப்படின்னா 6, 8 அந்த மாதிரி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 6 மார்க் 8 மார்க்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா மற்ற யூனிட்டில் எல்லாமே வந்து 13 மார்க்னா ஃபுல்லாக 13 மார்க்ஸ் அந்த மாதிரி அப்படி தான் கேட்குறாங்க. பட் இந்த யூனிட்டில் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 3 வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4. தென் யூனிட் 4. ஸோ யூனிட் 4 ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் தியோரிஸ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேரியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லீடர்ஷிப். ஸோ ஒரு குட் லீடர் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் அவங்களோட டைப்ஸ், ஸோ அவங்களோட டைப்ஸ் எப்படிலாம் வந்து லீடர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீடர்ஷிப்புக்குமே வந்து எது பேரியராக இருக்குது அதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு க்வெஸ்சனில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ இது ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து 13 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த 4 க்வெஸ்சன் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த யூனிட் 4 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தென் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 வந்து கண்ட்ரோலிங் இல்லையா? ஸோ அதோட டெக்னிக்ஸ் அண்ட் அதோட ப்ராசஸிங்கோட இன்னொரு நேம் வந்து ஃபேஸஸ். ஓகே, இல்லை ஸ்டேஜஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ரெண்டு க்வெஸ்சன்லேயே நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ 8 நினைக்கிறேன், 8 மார்க்லேயோ 6 கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேரியர்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரோலிங். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு மேனேஜ்மெண்ட் பேப்பர். ஸோ இதில் வந்து எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரியர்ஸ் என்ன, அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, ஒரு அதோட டைப்ஸ் என்ன, அதோட ப்ராசஸிங் என்ன, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காகவே கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் எல்லா கான்செப்டையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா
நம்ம படிக்கிறது இந்த ஹெட்டிங் மட்டும்தான் இல்லையா. ஸோ அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து 2 மார்க்ஸ்லேயே வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்மளே வந்து ஓனாக நம்மளோட திங்கிங் எழுதுறதா தான் இருக்கும், திங்க் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளாவே ஓனாக கதை எழுதலாம். தியரி பேப்பர்னால யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 3 question paper 2 marks இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் க்வெஷ்சன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பிளானிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, அண்டு கண்ட்ரோலிங்னா என்ன, ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது பார்ட் சி. ஸோ இதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்ளிகேஷன் அண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதில் கண்டினியூ தான் அது கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. யூனிட் 3 இருக்கும்ல, இதில் வந்துட்டு லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதுவும் யூனிட் 3 தான். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 கேட்ட க்வெஷ்சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க தெரில, அதை மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் யூனிட் பேஸ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் PDFஓட லிங்க் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.